அப்ப அதுல ரஞ்சித்தனை போட்டா வந்து பெருசா இருந்துச்சு எனக்கு. இவர் தான் ரஞ்சித்தன் தெரியாது. ரஞ்சித் அப்படிங்கவும் நான் அந்த பழைய படத்துல எல்லாம் ஒருத்தர் ரஞ்சித் இருப்பாரு, பாமகல போயிருக்காருல, அவர் அந்த சேரன் படத்துல எல்லாம் அப்படியே தலித் கேரக்டராகவும் சரி, அவர் தான் ஒரு டேரக்டர் ஆயிட்டாருன்னு நினைச்சிருந்தேன். என்ன படிப்பேன் அப்படிங்கவும் நான் கவிதை படிப்பேன் அப்படின்னு சொன்னேன். யாரை படிப்பேன் அப்படின்னு கேட்டாரு. யாரை படிப்பேன்னா நமக்கு இந்த சினிமா பாடலாசிரியர் தான், அப்ப எனக்கு கவிதை கவிஞர்னு தெரியும். நான் அப்படி ஒரு பாடலாசிரியர் சொன்னேன், அப்ப உருப்பட மாட்டேன் நீ அப்படின்னு சொன்னாப்புல. சின்ன வயசுல நாங்க வந்து விமானத்தை பார்த்தா பயந்து ஓடி ஒளிஞ்சிரும், உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் பதிலுக்கு சொன்னேன், நீனாவது விமானத்தை பார்த்தாதான் ஓடுவேன், எங்க ஊர்ல நாங்க கம்மாயில குளிச்சுட்டு இருக்கேன், எங்க அம்பலாட்டு சைக்கிள் சத்தத்தை கேட்டா நான் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி ஒழிவேன், நான் என் மேலப்பட்ட அதே புழுதி, என் மேலப்பட்ட அதே காத்து, ஏன் நான் எந்த கோயில கும்பிடுறோம் அதே கோயில தான் இவங்களும் கும்பிடுறாங்க, அதே கரியதை இவங்களும் நிக்கிறாங்க, எனக்கு இந்த இந்த கவிதையில இந்த இது எல்லாமே இவங்களுக்கு சேர்ந்தது. இல்லை இன்னும் இந்நேரம் நான் ஒரு சிறுகதை தொகுப்பே போட்டிருப்பேன், ஆனால் முத முத அப்போ தான் எழுதுனி எழுதுனோடே அடகு கொஞ்சம் அப்படியே பட்டு முடாமல் சொல்லிக்கலாம், இல்லைடா இதை கொஞ்சம் அப்படி மாற்று இதை மாற்று அப்படின்னு. இது சிறுகதையே கிடையாது, இது கட்டையானு தெரில கதையானு தெரில அப்போ அப்படின்னு இது மட்டும்தாங்க. மூஞ்சியில் துணியை கட்டிட்டு வந்து மே லைட்டு வீட்டில் அமர்த்திட்டு, நான் அப்போ இங்கே மேலாம் ஸ்டேஷனில் இருந்தாங்க, நான் மட்டுமே ஏரியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளவு கூட்டம் பார்க்குறது. அது கூகையில் ஏன்னா ரொம்ப நாளாக இப்படி தான் உட்காந்துருந்து இன்றைக்கி நம்ம மேடையில் இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கவிதை அவங்க சும்மா மரபுகா ஏற்புரை அப்புறம் நன்றி உரை அப்படிலாம் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை வர்றதை அப்படியே பேசிடுறேன். இந்த புத்தகத்தை வெளியிடும் போது ரெண்டு, ஏன்னா கூகையும் ரஞ்சித்தண்ணனும் இல்லாட்டி இது வந்து இல்லை. முதல்ல எனக்கும் கூகைக்கும் எப்படி அறிமுகமாச்சு, அப்புறம் எனக்கும் கவிதைக்குமான தொடர்பை பற்றி சுமார் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ கூகையை பற்றி பேசணும் அப்படின்னா, ரஞ்சித்தண்ணன் இல்லாமல் நம்ம வந்து புறக்கணிச்சிட்டு கூகையை வந்து பேசிட முடியாது. மெட்ராஸ் வெளிவந்தத்துல நான் எனக்கு அப்போ நமக்கு சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்கள் ஊர் மேலூரில் வந்து போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க, புரட்சி இயக்குனர் அப்படின்னு போட்டு மெட்ராஸ் வெற்றி பட வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ அதில் ரஞ்சித்தனை போட்டால் வந்து பெருசாக இருந்துச்சு எனக்கு, இவர் தான் ரஞ்சித்தன் தெரியாது. ரஞ்சித் அப்படிங்கவும் நான் அந்த பழைய படத்துலலாம் ஒருத்தர் ரஞ்சித் இருப்பார், பாமகல போயிருக்காருல, அவர் அந்த சேரன் படத்துலலாம் அப்படியே தலித் கேரக்டராகவும் சரி, அவர் தான் ஒரு டேரக்டர் ஆகிட்டாருன்னு நினச்சிருந்தேன். இவர் ஃபோட்டோ வந்து சரி இந்த ஊருக்கார் இவ்வளோ மேலூர்கார் இவ்வளோ, இப்போ இது ஏடிஎம்கே டிஎம்கேலாம் அந்த பெரிய ஃபோட்டோ போடுவாங்க தலையா, அந்த மாதிரி நான் நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ரஞ்சித்தனை நமக்கு எதுவும் தெரியாது. அதுக்கடுத்து மெட்ராஸ் படம் பார்த்துருக்கேன், அட்டகத்தி காலேஜ் படிக்கல பார்த்துட்டு, அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் ரஞ்சித்தண்ணா அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. முத முத உதயா தோழர் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், அவர் இல்லாட்டியெல்லாம் இங்கே ரஞ்சித்தண்ணன் தெரிஞ்சிருக்காரு யாருமே தெரிஞ்சிருக்காது. உதயா தோழர் வந்து பழக்கம் கிடச்சாப்புல, அப்போ பழக்கம் கிடச்சிட்டு சேப்பாக்கம் மைதானத்துக்கு பக்கத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டுக்கு அதை கண்டித்து தாமுய காசா அதுக்கிட்ட நீல பண்பாட்டு மையம் எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு கண்டன ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒன்று வந்து நடக்குது. உதயத்தில் வந்து வந்துருங்க அப்படின்ட்டாரு. நான் காலையில் குளிச்சுருச்சு கிளம்பி போயிட்டு இருந்த மாதிரி ரஞ்சித்தன்லாம் வருவார் அப்படின்னு சொல்லவும் நான் கிளம்பி போய் அங்கே இந்த ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ்லாம் ஒட்டிட்டு அப்படி அப்படின்னு இருந்தேன். பார்த்தா அப்போ தான் ரஞ்சித்தண்ணை ஃபஸ்ட்டு நேரம் வந்து பார்க்குறேன். நேரம் பார்க்கறனா ரஞ்சித்தண்ணை, அவர் மாரி சிலவாஜண்ணன், ராஜமுருகன், அதுக்கப்புறம் யுகபாரதி அண்ணன், எல்லோரும் அந்த பாலத்துக்கு கீழே அந்த குதிரையெல்லாம் கட்டி கிடக்கும் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தால் பேசிக்கிட்டு இருந்தார். நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் நம்ம பார்த்த நம்ம நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அப்போ தான் நேராக பார்க்குறேன். இவர் இங்கே நிற்கிறார், நான் 10 தடவை போயிட்டு வந்திருப்பேன், காலைல செலவு வச்சுட்டு இங்கிட்டு போவேன் அப்புறம் இங்கிட்டு வரேன். இவரை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து உதயா தோழர் மூலமாக தான் வேறு அதுக்கிட்ட அவர் பார்த்தது இல்லை. உதயா தோழர் ஏதாவது கூப்பிட்டா போயிடுவேன், ஏதாவது நீல வேலைகள்லாம் முத அள கிளம்பி போயிடுவேன். அப்புறம் கச்சநத்தம் படுகொலை அதை கண்டிச்சு சைதாப்பேட்டையில் வந்து ஒரு கூட்டம் நீலமன் பண்மையை ஒருங்கிணைச்சு கௌசல்யா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ ரஞ்சித்தண்ணா இங்கே வந்து பேசினார், இங்கே அமீர்லாம் வந்து அப்போ தான் ஒரு இது வேறு ஆச்சு. எதுனா அந்த அனிதா பிரச்சனை கிடையாது, அதுக்கடுத்து ரிசர்வேஷனை பற்றி ஒன்று பேசி அங்கே ஒன்று இதுவாச்சு. அங்கே அதை போயிட்டதுக்கப்புறம் கச்சநத்தம் படுகொலையை பற்றி அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நமக்கு சினிமாவுக்கு பெரிய இது இல்லை, ஆனால் அந்த பண்ணக்கூடிய ஆட்கள் நமக்கு வந்து தெரிஞ்ச பயிலுக்கு இருந்தாங்க இந்த லயாலா காலேஜில். அவன் கூட ஒரு நாள் ஆல்பம் சாங் எடுக்கிறக்கா போயிருந்தேன். அங்கே போனோன்னா அவங்க இந்த ஆக்ஷனு கட்டு இதெல்லாம் பார்த்து இப்போ வந்து படம் மாதிரி தான். அப்புறம் சரி ஆனால் எழுதி அப்போ எல்லாம் கவிதை எழுதுதானே ஏதாவது ஒன்று எழுதிட்டு தெரியுவேன். அப்போ கச்சனத்தை இதை வந்து பார்த்துட்டு ஒரு ஷார்ட்லிம் வந்து பண்ணிட்டேன். பண்ணால் இங்கே யாருக்கானது சுதந்திரம், இந்த இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இனிப்புகள் யாருக்கானது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சு எதுவுமே தெரியாது. ஆனால் அவனை வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊரில் போயிட்டு இந்த அருண் தோழர்லாம் இருக்கார், அவர் தான் நடிச்சிருக்காப்புல வந்திருக்காரு. அவரை கூட்டி போய் பண்ணிட்டு ரஞ்சித் அண்ணனை பார்க்க போயிருந்தேன். அவர் காலா
ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பயங்கர பிஸியாக இருந்தாப்புல நான் வாட்டிக்கே இந்த உதயத்தோல இருக்க நம்பிக்கை வந்து போயிட்டேன். போனதுக்கப்புறம் போய் பார்த்தா ஒரு உதயாக்கிட்ட போட்டு காமிச்சிட்டு அறிவு தெருக்குறள் அறிவு இருந்தாப்புல போட்டு காமிச்சிட்டு அண்ணன் போய் மாடியிலேருந்து இறங்கி வந்தாப்புல வந்தானே போய் காமிச்சேன், அண்ணன் இந்த மாதிரி ஒரு சொல்லுடா அப்படின்றாரு. அவருக்கு எனக்கு தெரியாது சொல்லுடா என்னடா அப்படின்றாரு. அண்ணன் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கும் பார்க்கணும் அப்படின்ட்டு போட்டு காமி இவன் உதய பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. இல்லைண்ணே நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் பார்க்க. அவரை போட்டு நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த இப்போல்லாம் ஆஃபீஸில் வந்து நிறையா பேர் அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவரை நாங்கள் பார்க்குறது ரொம்ப அரிது தான். அவர் என்ன மூடில் இருப்பான்னு தெரியாது, நாங்கள் தனியாக இருப்போம். அப்போ நான் அவரை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி இதை பாருங்கள் பாருங்கன்னு அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்புல. அவர் என்ன ப்ரெஷரில் இருந்தால் தெரில. டெய் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கினே அப்படின்றாரு. இல்லை அதெல்லாம் இல்லை உதயத்தோல சொல்லி தான் வந்தி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நினச்சார தெரில, வா காமி அப்படின்னு சொன்னாப்புல திரும்ப காமிச்சிட்டேன். போட்டு பார்த்துட்டாப்புல பார்த்தா ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் இருக்கும். பார்த்துட்டதுக்கப்புறம் ஏன் அந்த மியூசிக்லாம் ஏன் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டார். இல்லை கையில் காசு இல்லை அப்படின்ட்டு அவர் சொன்னார். பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து உங்கள்கிட்ட கையில் காசு இல்லைன்னு தெரியாது, உனக்கு எடுக்க தெரியலன்னு நம்ப நினைப்பேன், அதனால் இமே இப்போ சொல்லாத நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாப்புல. அப்புறம் இவர் வேறு தெரிஞ்சனால அப்போ முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் கூப்பிட்டு புத்தகம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் கொஞ்சம் பார்த்து. அப்போ தான் முத முதல் புத்தகத்தை பற்றி கேட்குறாரு. படிப்பியாடா அப்படின்றாரு. படிப்பியாடா முத முதல் நான் நம்மளை பார்த்து கேட்குறேன், நம்ம படிப்பினே அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன படிப்பா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கலை. என்ன படிப்பேன் அப்படிங்கவும் நான் கவிதை படிப்பேன் அப்படின்னு சொன்னேன். யாரை படிப்பேன் அப்படின்னு கேட்டார். யாரை படிப்பேன்னா நமக்கு இந்த சினிமா பாடலாசிரியர் தான், அப்போ எனக்கு கவிதை கவிஞர்னு தெரியும். நான் அப்படி ஒரு பாடலாசிரியர் சொன்னேன். அப்போ உருப்பட மாட்டேன் நீ அப்படின்னு சொன்னாப்புல உடனே உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஐயோ எப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. இல்லை நான் அவங்க மட்டும் இல்லை வேற ஆலையும் வாசிப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா யாரை வாசிப்பேன் அப்படின்னு கேட்டார். நான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் இன்குலாப் அப்படின்னு சொன்னேன். இன்குலாப்புங்கவும் டபக்கு நிப்பாட்டிட்டு எங்கள் இன்குலாப் கவிதை ஏதாவது சொல்லு அப்படின்ட்டாப்புல. இன்கிலாபுக்கு இதை சொல்லு அப்படின்னா எனக்கு தெரியாது, ஆனால் நான் அந்த காலனி தானே நம்ம, அதனால் அம்பேத்கர் பிறந்தநாள் திருமாவளவன் பிறந்தநாள் இதுக்கெலாம் வந்து பாட்டுக்கிட்டலாம் போடுவோம். அதில் அந்த மனுஷங்கடா பாட்டு வந்து ஓடும், மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடான்னு. நான் ஒன்று என்ன பண்ணிட்டேன்னா, ஆனால் மனுஷங்கடா நாங்கள், ஆனால் அவர் இன்கிலாப் கவிதை எதாவது சொல்லு அப்படின்ட்டார். எனக்கு அந்த பாட்டு அவர் தான் எழுதுனான்னு தெரியும். மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடா, ஒன்றை போல அவனை போல எட்டுச்சான்னு ஓசரமுள்ள மனுஷங்கடா அடுத்து அப்படின்ட்டார். அதுக்கடுத்து எனக்கு தெரியாது அந்த பாட்டு. டேய் ஃப்ராடு, டேய் இவனுக்கு வந்து இன்குலாப்போட புக்கு ஒன்று எடுத்து கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அங்கே நடந்து யாரும் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்தாங்கன்னா இன்குலாப்போட கவிதை புக்கு எடுத்து கொடுங்கன்னு இவர் சொன்னாப்புல. அவங்க போய் பார்த்ததுல இன்குலாப்போட நாடகத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க என்கிட்ட. இன்குலாப்போட நாடகத்தை ஒன்று இவர் வாங்கிட்டியா அப்படின்னா வாங்கிட்டீங்க அப்படின்ட்டு இவர் பிரித்து பார்க்கல, நானும் அதை பிரித்து பார்க்கல. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு நாடகம்னு. உடனே அவன்கிட்ட பேரை வாங்கிக்கிறீங்க, ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறேன், படிச்சுருக்கோம் நான் புத்தகத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்னு வாங்கிட்டு வந்து நான் ஊருலாம் சொல்லிட்டு ரஞ்சித்தண்ணை போய் பார்த்தேன், எங்கள்ட புக்கு கொடுத்தாரு படிக்க சொல்லிட்டாரு, புக்கு கொடுத்தாரு படிக்க சொல்லிட்டாருன்னு. அந்த டயத்தில் இப்போ ரஞ்சித்தன் ஆஃபீஸில் எப்போ போனால் சாப்பாடு இருக்கும். அப்போ வேலை வெட்டிலாம் நமக்கு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கல. ரஞ்சித்தன் ஆஃபீஸுக்கு எப்போ அப்போ போனாலும் அது காலையிலையோ மதியானமோ இல்லை நைட்டோ எப்போ போனாலும் இந்த மற்ற ஆஃபீஸ் மாதிரிலாம் அங்கே வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க. இப்போ பொத்தாம் போதும் வாங்கிட்டு வந்து இதை சாப்பிடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அப்படி அதுக்காக தான் ஒரு நாள் வந்து சாப்பிட போகல தான் அப்படி அப்படியே போவேன் ஊட உள்ள உதயத்தோல். ஏன்னா இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டால் வரவேணாம்னு சொல்லுவேன், நேரம் அங்கே போயிடுவேன் ஸ்பாட்டுக்கு. ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்புறம் அந்த மதியான டைம் அந்த மாதிரி டயத்துக்கு போனால் என்ன சாப்பிட்றீ அப்படின்னு கேட்பாங்க. இதை வேணா போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் கூகை வந்து பார்த்தேன். கூகை வந்து செல்லு இப்போ இல்லை, கூகையில் வந்து ஒரு லேப்டாப்பில் வந்து இல்லை. இன்றைக்கி அவர் போடுற சாப்பாடுலாம் எல்லாமே இருக்குது அவர் கொடுக்குறதுல தான். அப்போ கூகை வந்து பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் வந்து கூகை திரைப்பட இயக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. கூகை திரைப்பட இயக்கம்னா எனக்கு அது என்ன, இது லைப்ரரினு தெரியாது எதுவும் தெரியாது. ஆனால் ரஞ்சித்தன் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து அதில் நம்பர் போட்டு வந்துச்சு 3 நம்பரு, கவிநாட்டன் என்ன, மாரி செல்வாஜ் என்ன, அப்புறம் முருகன் மந்திரம். 3 நம்பர் போட்டுருந்துச்சு. எனக்கு இது என்னெல்லாம் தெரியாது, ஆனால் திரைப்பட இயக்கம் போட்டிருக்கு, கூகைன்னு போட்டிருக்கு. சரி போன போடு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரும் தெரியும், ஆனால் மாரி செல்வாஜின்ற நபர் வந்து தெரியும். அவர் வந்து பரியர்மர்மலம் ஒரு படம் பண்ணிக்காரு. அதுக்கடுத்து இந்த அப்போ கருப்பி சாங்கெலாம் வந்துருந்துச்சு. சரி அவருக்கே பேசிடுவோம் அப்படின்னு அவருக்கு வந்து கால் பண்ணிட்டு, கால் பண்ணிவிட்டு இவர் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு எனக்காக தோணுது. ஏன்னா எடுத்துட்டா என்ன பேசுகிறேன்னு தெரியாது. எடுத்துட்டாப்புல சொல்லுங்கள் அப்படின்னாரு. அண்ணா வணக்கம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூகை திரைப்பட இயக்கம் வந்து போட்டிருந்தியே எப்போ துறப்பிய, அது என்னது எப்போ துறப்பியா அப்படிங்கிறத எதில் பார்த்தேன் அப்படின்னு கேட்டார்.
ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னி, அதிலே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல, எப்போ திறப்பாங்க அதிலே போடுவாங்க அப்படின்னு சரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ரஞ்சித் அண்ணன் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி கூகுளெலாம் திறக்கிறாங்க அப்படின்னு பேசினா இங்கெல்லாம் போய் படுறாக்குறான்னு சொன்னாப்புல. ஆனால் என்றைக்கு திறக்கிறான்னு நான் கவனிக்கவே இல்லை. இன்னொரு நாள் இப்படி தான் ஆஃபீஸ் போயிடல, ஆஃபீஸில் பார்த்தா யாரையுமே ஆளே காணும். என்ன பார்த்தா எல்லாம் கூகை போயிட்டான், கூகை போயிட்டவங்க. அப்புறம் அங்கேருந்து கட்டியாரு இங்கே ஓடி அந்த முதல் அவர் முடிய போகிறதையும் குஷ்பு அவர் டாக்டர் ராமு அப்படி இப்படி ஒரு டீம் பெரிய டீமே இருந்தாங்க. கேள்விப்பதில் இது என்னென்னா அந்த ஒரு ஜனநாயகப்படுத்துச்சு. இந்த ஒரு பெரிய பிம்பம் இருக்குல்ல, பெரிய இயக்குனர் பெரிய நடிகர் அதெல்லாம் இல்லை, நீ அவர்கிட்ட கேள்வி வைக்கலாம் அவர் பதில் சொல்லாப்புல, உனக்கு விமர்சனம் இருந்தால் முன் வைக்கலாம். அந்த மாதிரி முதல் நாளையே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் இங்கே உட்காந்து ஃபஸ்ட் நாளே ஒரு கோக்குமக்கான ஒரு கேள்வி கேட்டுவிட்டேன். கேள்வி கேட்டினா என்ன கேட்டேன்னா கோக்குமாக்கா கேட்கல, ராமு வந்து ரொம்ப பேசியிருந்தார். அவர் மாரிசலோஜனை பற்றி பேசியிருக்கல. நான் சொன்னேன் இந்த மாதிரி ரஞ்சித்தன் இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு சாக்கடையாக இருக்குன்னு நம்ம போகிற பாதையில் இல்லை. அப்போ அந்த வந்து ரஞ்சித்தன்னை வந்து இறங்கி சுத்தப்படுத்துகிறாப்புல, சுத்தப்படுத்தினோன்னே சூப்பர் ரஞ்சித் அப்படின்னு வந்து கை கொடுத்துட்டு பக்கத்தில் நிற்கிறான். அதுக்கடுத்து இப்போ மாரிசலோஜனை வர்றாப்புல அப்பவும் சூப்பர் மாரி அப்படின்னு வந்து கை கொடுக்குறான். நீங்கள் எப்போ இறங்கி அள்ளிவியா அப்படின்னு நான் வந்து கேட்டுவிட்டேன். உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்லை பேசலாமான்னு தெரியல, நான் உங்களுக்கு என்ன அடைஞ்சா சொல்கிறேன். அவர் வந்து இல்லை எனக்கு பாதிக்கப்பட்ட தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆரம்பித்தது இந்த கூகை. இந்த கூகையில் தான் நான் தினேஷ் இலா சின்னா இங்கே தான் கூகை தான் நமக்கு எல்லாமே. கூகையில் தான் இருக்குது, கூகையில் தான் தூங்குறது, கூகையில் தான் இப்போ. அப்போ வந்து ரஞ்சித்தனை வர ஆரம்பிப்பாப்புல கூகைக்கு ஸ்டார்டிங்கில். நான் வந்து பெருசாக இலக்கியத்தின் மீது நான் அது வந்து வாசிக்க மாட்டேன். அந்த நாவல் இதுகள்லாம் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை, கவிதை இது மட்டும் வாசிச்சுட்டு இருப்பேன். இவர் வந்தார்னா என்ன கேட்பாருன்னா திடீர்னு அப்படி ரேண்டமாக கேட்பார், என்ன புக்கு படிக்கிறியா அப்படின்னு கேட்டார்னா அவர்கிட்ட பதில் சொல்கிறதுக்காவது நம்ம ஏதாவது ஒன்று படிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருந்துச்சு. அவர் யாரை பார்த்து கேட்பான்னு தெரியல, திடீர்னு என்னடா புக்கு படிச்சா என்ன புக்குன்னு கேட்டால் அதுக்காக ஏதாவது படிக்கணுமே அப்படின்னு வாசிக்க ஆரம்பித்ததேன். அப்படி வாசிக்க ஆரம்பித்த அப்புறம் வேர்ல்டு சினிமா, அப்புறம் இங்கே புத்தகம் ஏதாவது, அதுக்கப்புறம் ரொட்டீனாக வாசிக்க ஆரம்பிச்சு. இவர்கிட்ட பதில் சொல்கிறதுக்காக வாசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் இங்கேருந்து புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்கு போயிடுவேன், தினேஷ் சேர்க்கறது கண்டுபிடிச்சிருவேன். எடுத்துகிட்டு ஏதாவது நல்ல புக்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நம்ம இதெல்லாம் இவ்வளோ நாள் வாசிக்காமல் விட்டோமே அப்படின்ட்டு அது என்னை ரொம்ப பாதிச்சோன்னா நான் இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு புக்குன்னு சொல்லி ஆனால் நாலு புக் எடுத்துகிட்டு போயிருவேன், எடுத்துகிட்டு போய் ஊரில் போய் வாசிக்க விடுவேன். அதுக்கப்புறம் படம் வேர்ல்டு சினிமா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரியாது. இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் அல்ஜீரியஸ் போட்டேன். நான் சண்டை ஓட்டு இது என்ன காந்தி காலத்து படம் மாதிரி இருக்குது, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லாம் ஆள் கூட்டம் கிட்டமாக நடந்துகிட்டே இருப்பாங்க, நியூஸ் தூர்தர்ஷனில் வர மாதிரி. எனக்கு அப்போ அது புரியவே இல்லை. இப்போ ஒன்று இந்த கூகையில் தான் எதுவுமே இல்லாமல் இங்கே தான் இந்த கூகை தான் வந்தேன், இங்கே தான் படித்தேன், இது தான் இன்றைக்கி இன்றைக்கி ரஞ்சித் அண்ணன்ட்டு வர கூட்டி அந்த நிப்பாட்டியிருக்கேனையா. இது இல்லாமல் எதையுமே இல்லை, நமக்கு எந்த எதுவுமே இல்லாமல் தான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து வாசித்த புத்தகங்கள் இங்கே இப்போ உரையானது அவ்வளோ பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன பேசுகிறேனே தெரில, வேற ஆள் நிகழ்ச்சினா கூட ஏதாவது பேசியிருப்பேன், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அப்புறம் இப்படியே எழுதுனது தான், எழுதிட்டு என்ன நிறையா பேர் என்கிட்ட வந்து விமர்சனம் வைப்பாங்க கவிதைகளில், ஆனால் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறேன். என்னென்னா நம்ம வந்து நான் பெரிய அறிவுஜீவி பெரிய கவிஞர் அப்பப்பெல்லாம் நான் சொல்லலை. நான் வந்து ஒரு இப்போ தான் ப்ராக்டிஸ் தான், நான் இப்போ தான் முத முத உள்ளுக்கு வர்றேன், எனக்கு கிடச்ச புத்தகங்களை வாசித்து அதன் மூலமாக வந்து வந்து ஒன்று எழுதுறேன். ஆனால் நான் எழுதக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப கரெக்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதோட வடிவங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்ருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல வாசிக்கணும். நான் வந்து பரவாயில்லா வாசிக்க அதில் எனக்கு என்னமோ எல்லாத்தையும் வாசிக்கிறதில் எனக்கு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அதை வந்து என்ன எனக்கு அந்த கவிதைகளை வந்து கவிதைன்னு அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் அது எல்லாத்தையும் வாசிக்கணும், வரக்கூடிய காலங்களில் வேறு நல்லா எழுதணும்னு தோணுது, நல்லா எழுதுவேன். இது வந்து புக்கு வந்து இப்படி பிரிண்ட் அவுட்டாக போடல, நிறையா இருந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் புக்காக போடவும் ரொம்ப சிறுசாக போச்சு. 47 கவிதை எழுதியிருக்கலாம், உட்காந்து எழுதியிருக்கலாம். அந்த இப்போ ஃபுல்லாக ரெகுலராக படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் போல படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட. அதனால் ஒழுங்காக எழுத முடியல. வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புக்கு. அப்புறம் இந்த இவங்க ரெண்டு பேரையும் மறந்துட்டு பாருங்க, அண்ணன் வானத்தை போல படத்தில் பிரபுதேவா பட்டமளிப்பில் நிற்கும்போது அங்கே நிற்கிற மாதிரி வாசி என்னன்னு தமிழ் பிரவான் அண்ணன். ஏன்னா ரெண்டு பேரும் நமக்கு அப்போலேருந்தே சப்போர்ட்டு, எழுது எழுது இவர் இவர் சொல்லிகிட்டே இருப்பா, ஏ புக்காக போடுறாமோ இல்லை நீ சும்மா போடுறா, தைரியமாக போட்டு போட்டு வருவார். வாசி என்ன அந்த மாதிரி தான். இப்போ ஜெர்மனில் இருந்தாப்பில் ஃபுல்லாக அங்கே இருந்துக்கிட்டு நம்மளோட அட்டைப்படத்துக்கு டிசைன் பண்ணுறது அதை பண்ணுறது எனக்கு மட்டும் இல்லை. இப்போ 7-8 புக்கும் ஏதோ வருது, 7-8 புக்கையும் பார்த்துட்டு இருந்தார் வச்சார். இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஒரு 3 பேரை மட்டும் இவங்கள வந்து சொல்லிக்கிறேன். யாருன்னா வாழ்த்துறை இந்த 300 இதுக்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்க பாமா அம்மா. அதுக்கப்புறம்
அழகிய பெரியவன் ஐயா இந்திரன் அவங்க. இந்திரன் ஐயாவுக்கு வந்து இந்த வருஷம் விருது வழங்கும் போது, போன வருஷம் விருது வழங்கும் போதுக்காக ஒரு டாக்குமெண்ட் என்னை வாசி என்ன நீ பண்ணுறா பார்த்து நீ பண்ணிடுற நம்பிக்கை இருக்குது பண்ணு அப்படின்றாரு. அது மூலமாக அவர் எனக்கு பழக்கம் கிடச்சாரு. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே கூகை வந்தோடனே கிடச்சிட்டாப்புல. என்ன அப்படின்னா கவிதை என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு புக்கு இல்லை, இங்கே தான் வந்து எல்லாமே கொண்டாந்து நிறையா புத்தகம் இருந்துச்சு. அதில் அரைக்கில் வந்து ஆப்பிரிக்க வானம், அதுக்கடுத்து பிணத்தை எடுத்த வெளிச்சம் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். அது எனக்கு அதுக்கு முன்னாடி நான் வாசித்த அந்த புது கவிதைகள்னு இங்கே இந்த வானம்பாடி கவிஞர்கள் தொடர்ச்சியாக அதுக்கடுத்து இங்கே எழுதுன இருந்துச்சுல, அதை ஃபுல்லாக மொத்தமாக பிரேக் பண்ணி அவரோட கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிணத்தை எடுத்த வெளிச்சம், அரைக்கில் வந்து ஆப்பிரிக்க வானம், இதெல்லாம் வாசிக்கும் போது தான் எனக்கு கவிதை இப்படிலாம் வேறு ஒன்று எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. அப்படி அதுக்கடுத்து அவர்கிட்ட இப்போ டாக்குமெண்ட்ரி பண்ணி வச்சு அப்புறம் அவரே தான் கேட்டுகிட்டே இருந்தாப்புல, விடுதலை சீக்கிரம் புத்தகத்தை போடுங்க, விடுதலை சீக்கிரம் புத்தகத்தை போடுங்க, ஓயாமல் கூப்பிடுவாப்புல. அப்புறம் கூப்பிட்டு நீ சார் இந்த கொண்டு வந்துரு சார் கொண்டு வந்துரு பிரிண்ட்டு நீ மூலம் எடுத்து கொண்டு வா, நான் வந்து அது வந்து ஒரு திரைக்கதை மாதிரி எந்த கவிதையை முன்னாடி வைக்கணும் எந்த கவிதையை பின்னாடி வைக்கணும்னு நான் செட் பண்ணி தரேன் நீ கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். கடைசியாக சாரே ஒரு வாழ்த்துறை எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் அழகிய பிரிவினன் என்ன அப்படின்னா, அழகிய பிரிவினன் நான் கூகையில் இருக்கலே வாய்ச்சிருக்கேன், சிறுகதைகள் வாய்ச்சிருக்கேன். ஆனால் எனக்கு அவரோட தோற்றம் வந்து பார்த்தா எனக்கு அவர் ஆள் சிவப்பாக பழைய காலத்து ரஜினி மாதிரி முடியெல்லாம் வச்சுட்டு கண்ணாடி போட்டுட்டு ஒரு மாதிரி இருப்பார். அதனாலே நான் வந்து எனக்கு என்னமோ தெரில அவர்கிட்ட கிட்டக்க போகல. ஆனால் அப்புறம் தங்கலானில் வந்து வேலை பார்க்கும்போது அவர் நான் வாய்ச்சி ஆகணும் அப்படின்னு அப்புறம் சிறுகதைகள்லாம் வாங்கி வாய்ச்சேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் இப்போ பெருமாள் முருகன் இப்போ தொடர்ச்சி அவர்கிட்ட ஃபுல்லாக வாய்ச்சிட்டு இருக்கும்போது பெருமாள் முருகன் வந்து அழகிய பெருமன் நம்மகிட்ட இப்போ நீளத்தில் வெளியிட்டாங்க, நாலு இது திரும்ப வெளியிட்டாங்க. அந்த நாவலில் வந்து வள்ளிசை நாவலை வந்து சொன்னாப்புல, இவரோட இதில் ரொம்ப சிறப்பானது வள்ளிசை அப்படின்னு பெருமாள் முருகன் சொல்லுவோம். அதுக்கடுத்து நான் வள்ளிசை வாய்ச்சேன். வள்ளிசை வந்து இன்னைக்கு நான் இங்கே அவ்வளவு தலித் நாவல்கள் இருக்குது, தன் வரலாறு நூல் இருக்குது, ஆனால் நான் வாய்ச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வள்ளிசை வந்து. ஏன்னா பொதுவாக ஒரு தலித் நாவலில் தலித்திய வாழ்க்கை வந்து பேசக்கூடிய இல்லை தன் வரலாறுகளாக இருக்கட்டும், மகாராஷ்டிராலேருந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வெறும் கஷ்டங்களாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நாவல் வந்து தலித்து வாழ்வியலை பேசக்கூடிய வேற ஒரு நான் தலித்து வந்து எழுதியிருப்பாப்புல, அவர் ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப உருக்கமாக காமிக்கிறது, அவங்கள கஷ்டமாக காமிக்கிறது, அப்படியே கஞ்சிக்கே வழி இல்லாமல் காமிக்கிறது, இப்படிலாம் வேற ஒன்று அவங்க வந்து எழுதிருக்கல. இப்படி தான் நான் வாய்ச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் வள்ளிசை வாய்ச்சிக்கும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. 350 பக்கம் ஏதோ இப்போ நீளத்தில் ஒன்று போட்டிருக்காங்க, அது படிங்க, அதோட ஃபாண்ட் சைஸும் அவங்கள வந்து ரொம்ப இன்வைட் பண்ணி சீக்கிரம் வாசிக்க வைக்கேன். வள்ளிசை வாய்ச்சி முடித்தோடனே எனக்கு தோணுச்சு அழகிய பெரியவன்ட்ட வந்து கேட்டுருவான் ஒரு இதுன்னு கேட்டு அவர்கிட்ட ஒரு வாழ்த்துறையை தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாமாமா, பாமாமா வந்து இங்கே வந்து கருக்கு கருக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தலி தன் வரலாறு, அதுவும் பெண் எழுதுனது, எங்கள் பெல்ட்டு வேற பாமாமாட்டெலாம் வாய்ச்சி அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருக்கு வாய்ச்சியும் கருக்கு, அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் மெருமையும்லாம் ஒரு கதை இருக்குது, அது அண்ணாச்சி அவங்க நிறையா நான் வாய்ச்சிருக்கேன். வன்மம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கள் பகுதியை பற்றி பேசக்கூடியது வன்மம், அவங்கள்ட்ட நான் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முன்னாடியே திட்டமிட்டிருந்தேன். அதே மாதிரி அவங்கள்ட்டையும் கேட்டிருந்தேன், அவங்களும் எழுதி கொடுத்துருந்தாங்க. மூணு பேருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, குறிப்பாக தினகரண்ண அவர். இப்போ பாட்டில் தான் படம் வருது நீளத்தில், அதோட இயக்குனர் அவர் அந்த பட வேலைகளை விட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஜெய்யண்ண ப்ளூ ஸ்டார் இப்போ மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது, அவர் அதோட வேலையை விட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அண்ணன் நிறையா பேர் வந்திருக்காங்க. மௌன அண்ணன் அங்கேருந்து மௌன அண்ணன் காலைல தூங்கி எந்திரிக்கும் பார்த்தா ரூமுக்குள்ளே படுத்துக்கிறக்காரு மௌன யாத்திரிக்கா, நைட்டே கிளம்பி வந்திருக்காப்புல எனக்காக. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் என் உதவி இயக்குநர்கள் என் கூட வேலை இருக்கிற ஸ்துதி, இலா, தினேஷ், எல்லோரும் இந்த அகத்தியன் எல்லாருமே. ஆனால் நம்ம கவிதை இவங்க வந்து பயங்கரமான தேர்ந்த விமர்சகர்கள், அதுக்கப்புறம் இந்த மற்ற ஆள்லாம் எந்த கவிதைனாலும் பயங்கரமாக ஆரோக்கியவாங்க. அது இந்த தினேஷ்லாம் அப்படியே நம்ம ஒரு கவிதையை கூட நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அது நல்லா இருக்குன்னா அதில் சின்ன இந்த இதுலலாம் ஒரு கவிதை வந்து அது, ஆனால் நான் அதை யோசிச்சேன். அதில் வந்து நான் என்ன எழுதியிருப்பேன்னா, ஏதோ முகநூல் வாயிலாக கிடைத்த முள்ளிவாய்க்கால் நண்பன் ஒருவன் வந்து, முகநூல் வாயிலாக கிடைத்த முள்ளிவாய்க்கால் நண்பன் வந்து அவன் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி எங்கள் விமானம் பார்த்தா நாங்களாம் சின்ன வயசில் நாங்கள் வந்து விமானத்தை பார்த்தா பயந்து ஓடி ஒளிஞ்சிரும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் பதிலுக்கு சொன்னேன், நீனாவது விமானத்தை பார்த்தா தான் ஓடுவேன், எங்கள் ஊரில் நாங்கள் கம்மாயில் குளிச்சுட்டு இருக்கேன், எங்கள் அம்பலாட்டு சைக்கிள் சத்தத்தை கேட்டால் நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி ஒழிவேன் அப்படின்னு நான் சொல்லவும் அவன் தலைக்கு மேலே பறந்த அத்தனை விமானங்களும் தரையில் விழுந்து சுக்குநூறாக உடைந்தது நான் எழுதிட்டேன். அதுக்கு சரியான இது, நீ எப்படி அவ்வளோ பெரிய போரை கொண்டாந்து அந்த இழப்பை வந்து நீ இதோட ஒப்பிடுவோ அப்போ அப்படின்னு நான் அதுக்கு நிறையா விளக்கங்கள் கொடுத்தின்னு வகையில் அவங்களை சொல்கிறேன். அந்த மாதிரி சின்ன இது கூட இது பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த அப்பத்தா கவிதை வந்து சொன்னாங்க, அந்த அப்பத்தா இந்த
அப்பத்தா எல்லாம் அப்பத்தா இந்த வெறும் பெண்கள்லாம் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப மூர்க்கமாக இருப்பாங்க. அதுக்காக இந்த இந்த கவிதைக்கெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டாங்க. அப்பத்தா ஒரு சுயமரியாதைக்காரி அப்படின்னு, அப்பத்தா ஒரு சுயமரியாதைக்காரி ஆனால் ஐயா அப்படி இல்லை. அப்பத்தா எவ்வளவு சொல்லியும் அவர்கள் வந்தால் எழுந்து நிற்பதும் வேட்டியை இறக்கி விடுவதும் ஐயாவிற்கு அன்னிச்சையாகிவிட்டது. ஐயாவை அவர்கள் ஒருமையில் பேசுவதும் ஐயா அவர்கள் முன் கைகட்டி நிற்பதும் அப்பத்தாவிற்கு எப்பொழுதுமே பிடித்ததில்லை. மனுஷனாக பிறந்தா கொஞ்சமாவது சூடு சோரணம் இருக்கணும், இல்லாட்டி பூமிக்கு எதுக்கு பாரமாக இருக்கணும். அவர்களை வைத்தே அவரை அப்படி திட்டி விடுவதும் உண்டு. சில சமயம் அவர்களையும் அவள் ஏதாவது திட்டி விடுவதுண்டு. ஐயா இறக்கும்போது நான் பள்ளி சிறுவன். உடன்பிடித்த ஒருவன் ஐயாவை பேர் சொல்லி கூப்பிட அவனுக்கும் எனக்கும் பள்ளிக்கூடத்தில் அடிபிடி சண்டை. முகமெல்லாம் நகக்கீரல்களோடு பித்தான் கிழிந்த சட்டையோடு அப்பத்தாவின் கண்டாங்கி மடியில் முகம் புதைத்து அழுதேன். அடுத்த நாள் காலையில் தூங்கியபடியே செத்து கிடந்த ஐயாவின் மரணத்தில் இன்று வரை எனக்கு அப்பத்தாவின் மீது சந்தேகம் வலுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு சுயமரியாதைக்கார அவத்தா வந்து கொன்றுச்சு. அதுக்கு கொண்டுச்சா கொள்ளலான்றது அந்த ஆள் செத்து போயிட்டாப்ல. ஆனால் இவனுக்கு சந்தேகம் இருக்குது, ஒருவேளை அப்பத்தாதான் கொண்டுருச்சோ நைட் ஒன் நைட்டா அப்படின்னு பயம் இருக்குது. இப்படி இதுக்கெல்லாம் போட்டு நீ எப்படி ஒரு தலித் பெண்ணை வந்து இப்படி காமிக்க போச்சு, அவங்க எவ்வளோ அன்பான ஆளுங்க, அது எப்படி கொல்லும் கில்லும்னு. ஏன்டா எந்த கவிதை, ஏதாவது ஒரு கவிதை கூட நல்லா இருக்கேன் சொல்ல மாட்டான், எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து அவங்க பிரச்சனை பண்ணல, அது அவங்களோட எதிர்பார்ப்பு, அவன் பண்ணுற அந்த விமர்சனங்கள்லாம் இல்லை, இது இப்படி மாற்றுக்கிறதுன்னு நம்மளை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் என் கூட இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட அனுமதியோட இன்னும் ஒன்றே ஒன்று, இந்த எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க என் ரகு செல்வா, செல்வா இந்த ரிஷி, இது என் தங்கச்சி. இவங்கள்ட்டையும் ஏன்னா இந்த புத்தகம் வந்து நான் எந்த கம்மாயில் குளிச்சினோ அதே கம்மாயில் குளித்தவங்க இல்லை இல்லை, நான் என் மேலப்பட்ட அதே புழுதி, என் மேலப்பட்ட அதே காற்று, ஏன் நான் எந்த கோயிலில் கும்பிட்றோம் அதே கோயிலில் தான் இவங்களும் கும்பிட்றாங்க, அதே கரியதை இவங்களும் நிற்கிறாங்க. எனக்கு இந்த இந்த கவிதையில் இந்த இது எல்லாமே இவங்களுக்கு சேர்ந்தது தான். நான் இல்லாட்டினாலும் இவன் பண்ணுவேன், இவன் இல்லாட்டினா அவன் பண்ணுவேன், இது எல்லாருமே ஒரே வாழ்க்கை முறை தான் இவன் எல்லாருக்குமே. அவங்கள்ட்ட இந்த புத்தகத்தை வந்து நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வா இந்த வாடா செல்வா. அந்த ஊருக்கு புத்தகம் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னீங்க கூகையிலேருந்து, அப்படி வந்தேன் செல்வாலாம். நிறையா பேர் வந்து நான் கூப்பிடுவேன், கூகை வாங்கடா கூகை வாங்கடா. ஏன்னா எங்கள் ஊரில் எல்லாருமே கம்பி கட்ட வெளிநாட்டுக்கு தான், எங்கள் ஊரில் எந்த சாதியாக இருந்தாலும் சரி எங்கே வேணா எங்கள் ஊரில் வந்து தண்ணி இன்னிலாம் எதுவும் கிடையாது, அதனால் வெளிநாடு தான் போயாகணும். இருக்கவங்களாம் எல்லாருமே கம்பி கட்ட வேலை தான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் காசு பணம் இருக்கேன், சிங்கப்பூர் போயிடறேன் 4-5 லட்சம் ரூபா கட்டிட்டு. ஆனால் தலித்துகள் பெரும்பாலும் கல்ஃபுக்கு இந்த 60,000 ரூபா 50,000 ரூபா இவ்வளவுக்கு இந்த விஷயம் தான் போகிறாங்களே. இருக்கவங்களாம் எங்கள் அப்பா 33 வருஷம் கம்பி கட்டியிருந்தார், இப்படி தான் இருக்கும். நான் மேலப்பெல்லாம் நீங்கள் வாங்கடா, இங்கே வந்து படிங்க, எழுதுங்க, படம் பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு நிறையா பேரை கூப்பிட்டேன். அதில் செல்வா வந்தேன், இன்னொருத்தன் தீபக்னு ஒருத்தர் இருக்கு, அவன் வெளிநாட்டில் கம்பி கட்டிருக்கல. அவன் என்ன பண்ணுவானா, இந்த லாக்டவுன் டயத்துலலாம் அவன் புத்தகம் படிச்சுட்டு எனக்கு PDF நிறையா அனுப்பிச்சிருவான், மச்சான் இதை படிங்க மச்சான், மச்சான் அதை படிங்க மச்சான் அப்படின்னு நிறையா புத்தகம் இந்த கூகையிலேருந்து, எங்கள் ஊரில் கூகை நூலம் இல்லை, ஆனால் இங்கேருந்து எடுத்து போய் புத்தகங்களில் அதோட வாசனையை காமிச்சு இதை படிங்கடா படிங்கடான்னு சொல்லி அப்படின்னு செல்வா இங்கே வந்திருக்கேன். கூகைக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கட்டாயம் எல்லாருமே வாசிங்க, கூகை ஒரு நல்ல ஒரு தளம். நான் எதுவுமே இல்லாமல் தான் இங்கே வந்தேன். இன்றைக்கி ஒரு புத்தகம், அது கம்மியான பக்கம் தான், 47 பக்கம் தான், ஆனால் 47 பக்கம்னாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் எல்லோரும் நல்லா வாசிங்க. நிறையா கவிதைகள் நிறைய விமர்சனங்கள் வரும்னு வைங்களே, இது கவிதை இது கவிதை இல்லை அது இதுன்னு, அதெல்லாம் வந்து ஒன்றும் பொருட்படுத்தாதே, ஃபஸ்ட்டு வந்து எழுதுங்க அதுன்னு. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது அப்பாற்பட்ட விஷயம். நான் ஒரு மிக பெரிய சிறுகதை எழுத்தாளராக ஆயிருப்பேன். இந்த ஒரு கதை எழுதிட்டு தினேஷ்ட்டு தான் முத முத அனுப்பிச்சேன், இது என்ன கதையா, இது வந்து கட்டுற, இது அது இதுன்னு என் ஆசையவே அப்படியே போச்சுட்டான். இல்லை நான் அப்போவே ஒரு கதை எழுதியிருப்பேன், இல்லை இன்னும் இது இந்நேரம் நான் ஒரு சிறுகதை தொகுப்பே போட்டிருப்பேன். ஆனால் முத முத அப்போ தான் எழுதுனி, எழுதுனோடே அடகு கொஞ்சம் அப்படியே பட்டு போடாமல் சொல்லிக்கலாம், இல்லைடா இதை கொஞ்சம் அப்படி மாற்று இதை மாற்று அப்படின்னு. இது சிறுகதையே கிடையாது, இது கட்டையான தெரில கதையான தெரில அப்போ அப்படின்னு இது மட்டும் ஆகிய ஆசையாக நான் அதை பொருட்படுத்தாமல் எழுதியிருக்கேன்னு. நீங்கள் எல்லாருமே நிறையா வாசிங்க, எழுதுங்க, கூகையை ரொம்ப பயன்படுத்துங்க.
அதுக்கடுத்து இப்போ இந்த என்னோட புத்தகம் வந்திருக்கு. இதுக்கடுத்து ஆனந்த்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு நாவல் எழுதியிருக்கான், அவனோட நாவலும் வந்து வெளில வருது. அதுக்கப்புறம் இந்த மதன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கான், இப்போ இந்த செல்வா சிறுகதை எழுதுகிறேன். இப்படி கூகை வந்து நம்ம வேணுன்ற அளவு பயன்படுத்திக்கலாம். நான் இந்த இன்னைக்கு என்னது இந்த புத்தகம் வெளியிடுறேன்னு சொல்லவும் போயிட்டு இந்த சட்டை இந்த பேண்ட் இது மொத்தம் 2700 தான் வந்துருச்சு. இது இந்த கூகையினால் வந்தது, இல்லாட்டி கூகையினால ரஞ்சித்தன் சம்பளம் கொடுக்குறாரு இல்லை சொல்கிறேன். இந்த கூகையினால தான் நான் ரஞ்சித்தன்ட்ட போனேன், அதன் மூலமாக தான் எனக்கு எல்லாமே கிடச்சி வச்சிச்சு. இன்றைக்கி நான் எழுதுறேன், இன்றைக்கி எனக்கு விடுதலை சிகப்பின்னா என்ன நாலு பேர் தெரியுது வைக்கிது அப்படின்னா இந்த கூகை தான். ரெண்டாவது ரஞ்சித்தன் வந்து என்கிட்ட நீங்கள் என்னைக்கு படம் பண்ணாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி அவர் என்கிட்ட ஒரே ஒரு தடவை சொன்னது, நான் அந்த லாக்டவுன் டயத்தில் வந்து கொரோனாவுக்கு ரொம்ப பேசுகிறேன் நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிச்சிடுறேன் போயிட்டு லாக்டவுனில் இந்த லாரிக்கு போயிட்டு அதுக்கிறது வந்தேன். அப்புறம் ரஞ்சித்தன் ஒரு தடவை மிலிரன் பர்த்டேக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டாப்லட்டே பசங்களை கூகை பசங்களை கூப்பிட்டு வாடா அப்படி இப்படிங்கள அவர் என்கிட்ட சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அது. அதுதான் வந்து நிறையா புத்தகங்கள்லாம் பரிந்துரைச்சாரு. நான் கூட அந்த மதுரையில் கூட சொன்னேன், டே நீ ஒரு அடி அடிக்கிறேன்னா நம்ம ஒரு அடி அடிக்கிறோம்னா எதுக்கு இருக்கவனுக்கு வந்து நம்ம அடிக்கிறோம்னு தெரியணும், ஆனால் அவனால் நம்மளை திருப்பி அடிக்க முடியாத அடியாக அது வந்து இருக்கணும், அதை வந்து கவிதையில் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் கவிதையிலேயே அதை பண்ணணும்னு அதுக்காக தான் ட்ரை பண்ணி ஒன்று எழுதிட்டுருக்கேன். நாளைக்கு நான் எடுக்கக்கூடிய படங்கள்லையும் அந்த மாதிரி தான் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் சேர்ந்து நல்லா பண்ணுவேன். என்னவோ பேசணும்னு நினச்சி ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாமே குழம்பிருச்சு என்ன பேசுகிறேன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புத்தகம் எல்லோரும் வாங்கி படிங்க. எல்லாருமே வாங்கி பிடிச்சா நீங்களே ஒரு கவிஞர் ஆயிடலாம், எல்லாருமே ஒரு புத்தகம் போடலாம். ஏன்னா இதில் வந்து பெருசாலாம் அப்படியே எதாவதுலாம் அப்போலாம் இது இருக்காது. ரொம்ப நார்மலாக நான் பார்த்த என்னோடய வாழ்க்கையை நான் இங்கே வாசிச்சில அது 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 நீ ஆனால் வாசித்தாதான் ஒன்று வந்து பண்ண முடியும், ஒன்று வந்து புதுசாக எழுத முடியும். இதில் இருக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு இந்த இதில் வந்து இது ஒன்று எழுதியிருப்பேன், ஏதோ பறையர் வீட்டு குழம்புச்சு அந்த சேரியில் நடக்கூடிய கல்யாணத்தை எழுதியிருப்பேன். அப்போ அந்த இது எழுதுறதுக்கு எனக்கு எது உந்து சக்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஆதந்தி சென்னியாவோட ஒரு கவிதை இருக்குது அந்த அண்ணனோடது. அதில் வந்து என்னென்னா ரியல் எஸ்டேட் அப்படின்னு ஒரு கவிதை. அந்த கவிதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க அப்பா வந்து பயங்கரமான ஒரு கஞ்சன். அந்த கஞ்சன்னா கஞ்சன் ட்ரெயினில் போகலே காய்கறி வாங்கிடுவார், எங்கெங்கே சீப்பாக இருக்கோ அதப்பெல்லாம் வாங்கிடுவார், எந்த மாதத்தில் எது சீப்பாக கிடைக்குமோ அதப்பெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்படி இருக்க அப்பா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரொம்ப மலிவான விலையில் அம்பேத்கர் தெரு நகர் இருக்குது, அங்கே வந்து ரொம்ப சீப்பான விலையில் வந்து இடம் விற்பாங்க. ஆனால் அவர் வந்து ஊருக்கு ரொம்ப பஸ் ஸ்டாண்டுக்குலாம் ரொம்ப தொலைவில் அவுட்டரில் போயிட்டு காந்தி தெருவிலே நேரு தெருவிலே போய் இடம் வாங்கப்பில் காசு கூட கொடுத்து அப்போ அந்த நிலத்துலேயே இருக்குது சாதி அப்படின்னு அவர் வந்து எழுதியிருப்பாப்புல. எல்லாத்துலேயும் கஞ்சனாக இருக்கவங்க அப்பா பஸ் ஸ்டாண்டு போகிறதுல அம்பேத்கர் தெருவில் வாங்கியிருக்கலாம், ஆனால் அவர் அங்கே வாங்காமல் காசு ரொம்ப கொடுத்து ரொம்ப தூரம் போய் வாங்கியிருப்பாப்புல. நிலத்துலேயே இருக்குது சாதி அப்படின்போது நான் அதை வாசிக்கண்டி நான் பொருத்தி பார்த்துக்கிட்டேன். அப்போ உன் ஊரில் எதோ இதில் இருக்குது சாதி அப்படின்போது நான் அந்த எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து கலரை மட்டும் குடிச்சிட்டு போகிறது வந்து நான் அதை வந்து எழுதுகிறேன். பாமாமா இங்கே ஒரு நீளம் ஒருங்கிணைச்ச நிகழ்வு தான். அதில் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தாருங்க, நீ வந்து அவங்க ஏதோ அவங்க ஸ்டூடெண்டு அது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்குள்ள போட்டு அது கரெக்டாக இருக்குது. அதில் என்ன அந்த ஸ்டூடெண்ட் வந்து தண்ணி எங்கேயோ போய் தண்ணி குடிக்க போயிருக்கேன், அப்போ வந்து அவங்க வீட்டில் குளிக்கிற ஜக்கில் வந்து தண்ணி கொடுத்தாங்களாம், அவன் வந்து குடிச்சிட்டான். ஆனால் அந்த அம்மாக்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், அப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்களாம் இதை வந்து கதையாக எழுது, உனக்கு அவங்க கொடுக்கும்போது எதாவது தோணுச்சா அப்படிங்கிறக்கால நான் அதை புரிஞ்சு அவங்க மேலே எரியன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னான் அவன். ஆனால் அவன் வந்து எரியலை, நீ எரிஞ்சவனு மாற்று அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் அந்த இப்போ இதில் கூட அந்த விதை பொய்ய அந்த கிளவி வந்து எவனோ ஒருத்தவனு புடுக்கு மட்டும் அவன் கையில் இருந்துச்சு அப்படின்றலாம் அதுதான் அது என் ஊரில் நடந்த சண்டை தான். இந்த இவங்கெல்லாம் எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது, நான் மட்டும்தான் அதுலலாம் இல்லை, ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து வெளிலே சுற்றிட்டு தருவேன். அந்த சண்டையில் வந்து அந்த மெச்சி கிளவின் அது செத்து போச்சு. அது ரொம்ப நாளுக்கு அப்போ ஆனால் அது சாக போகிற தருவாயிலே கிடந்துச்சு, அந்த திண்ணையிலே படுத்து கிடக்கு, அதை அடித்து கையை உடச்சிட்டு போயிட்டான். 30-40 பேர் நைட்டு இருட்டுக்குள்ள வந்து மூஞ்சில் துணியை கட்டிட்டு வந்து மே லைட்டு வீட்டில் அமர்த்திட்டு நான் அப்போ இங்கேயுமே எல்லாம் ஸ்டேஷனில் இருந்தாங்க, நான் மட்டுமே ஏரியா ஏரியாவில் இருந்தேன். அப்போ வந்து அடித்து உடச்சிட்டு போயிட்டாங்க, அதில் அந்த கிளவி வந்து கொஞ்ச நாளில் செத்து போயிடுச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னனாலே சரி அது செத்துன்னு ஏன் சும்மா செத்தன்னு சொல்ல அது அப்படின்னு அந்த கவிதை வந்து மாற்றினேன். எல்லோரும் எழுதுங்க சரிங்களா. ரொம்ப நன்றி.